உறவினர்கள் முன்னிலையில் பேத்தனூர் ரோட்டில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் வைத்து பதினாறு வயது சிறுமியை திருமணம் செய்து வைத்தனர் பின்னர் சிறுமிக்கு திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள கல்லுப்பட்டியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளியான ரஞ்சித் குமார் வயது இருபத்தி மூணு என்ற வாலிபருடன் பழக்கம் ஏற்பட்டது நாளடைவில் இது கள்ளக்காதலாக மாறியது இரண்டு பேருமே அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர் இந்த விவகாரம் முகமது நிசாருக்கு தெரியவரவே அவர் சிறுமியை கண்டித்துள்ளார் இதையடுத்து கடந்த ஐந்தாம் தேதி சிறுமி தனது கள்ளக்காதலான ரஞ்சித் குமாருடன் வீட்டை விட்டு ஓடினார் தனது மனைவியை கண்டுபிடித்து தரும்படி முகமது நிசார் வெரைட்டி ஹால் ரோடு போலீஸில் புகார் செய்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுமியை தேடி வந்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் முகமது நிஷார் பதினாறு வயது சிறுமியை திருமணம் செய்தது தெரியவந்தது இதையடுத்து வெரைட்டி ரோடு வெரைட்டி ஹால் ரோடு போலீசார் இது குறித்து மேற்கு அனைத்து மகளிர் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தனர் இன்ஸ்பெக்டரான பிரபாதேவி வழக்கு பதிவு செய்து சிறுமியை கடத்தி சென்ற ரஞ்சித் குமாரை கைதும் செய்தனர் மேலும் சிறுமியை திருமணம் செய்த முகமது நிசாரையும் கைது செய்தனர் அவர்கள் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையிலும் அடைத்தனர் மேலும் பதினாறு வயது சிறுமியை தனது மகனுக்கு திருமணம் செய்து வைத்த அப்துல் சலாம் பர்சானா ஆகியோர் மீதும் குழந்தைகள் திருமண தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் பின்னர் அவர்களையும் கோவை மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர் இதைப்பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி